வெல்கம் டு ஜிவி டெக்னிக் தமிழ் யூடியூப் சேனல். போன வீடியோவில் நம்ம நார்மல் முள் எப்படி முடிச்சு போடுறதுன்றதை பற்றி காமிச்சோம். இந்த வீடியோவில் இப்போ நம்ம இந்த ரிங் இருக்கிற முள்ளில் எப்படி இதெல்லாம் முடிச்சு போடலான்றதை பற்றி பார்க்கலாம். போன வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த முடிச்சில் இந்த முள்ளோட முனையில் ஓட்ட நுழைச்சிக்கிறோம். பண்ண நுழைச்சிட்டு வெளியே எடுத்துறோம். இந்த பக்கம் மூணு அப்படி இருக்கு. இதை மேலே அப்படியே சுற்றிக்கிறோம் சும்மா சாதாரணமாக. சுற்றிட்டு இந்த இடத்த பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, இது வழியாக நுழைக்கிறோம். நுழைச்சி எடுத்துக்கிட்டு அப்படியே டைப் பண்ண வேண்டியதான், அப்படியே இருக்க வேண்டியதான், வேற ஒன்றும் இல்லை. முனை தெரியற அளவு கட் பண்ணா போதும். நீட்னஸா இருக்கும் இல்லையா. அதே போல எந்த ஒரு முடி போட்டாலும் முள்ளு வந்து நேரா இருக்கணும். அடுத்த முடிச்சுல அதே இந்த ஹோட்டலில் நுழைச்சிக்குவோம். நுழைச்சிட்டு மறுபடியும் நான் நுழைச்சிப்போம். அதே மாதிரி நுழைச்சிட்டு ஃபுல்லாக இழுத்துக்குவோம். இங்கே தான் கேப் கொடுக்க தேவையில்ல, ஃபுல்லாக இழுத்துக்கிட்டு சுற்றிக்குவோம். அது அங்கே சுற்றணும் இல்லைங்களா, அதே மாதிரி தான் அப்படியே சுற்றிக்கிட்டு. ஸோ 4 இன்ச் சுற்றினா போதும். இந்த இதில் நுழைக்கணும். நுழைச்சிட்டு எடுக்கிறோம், எல்லாம் மேலே தூக்குன மாதிரி எடுக்கிறோம் இல்லையா, மேலே தூக்குன மாதிரி எழுத்துறோம் இல்லைங்களா. மறுபடியும் இந்த ஓட்டையிலேயே கீழே பார்த்த மாதிரி விடணும். விட்டுட்டு இந்த முனையை பிடிச்சிக்கிட்டா இழுத்தா போதும். இப்ப தெரியுதுங்களா, இந்த முனையில் நுழைச்சிக்கலாம். நுழைச்சிட்டு ஒரு ரிங் ஒன்று போட்டுக்கோ. போட்டு வழியாக கொடுத்து எடுத்துக்கோ.
நல்லா ஒரு நீட்னஸ்ஸாக இருக்கும் இந்த முடி. இந்த முடிச்சில் ரெண்டாம் மடித்து பண்ண இதுக்குள்ளே விட்டுடுவோம். இந்த அளவு இருந்தால் போதும். இந்த முனையை இந்த எண்டை எடுக்கும்போது இங்கே கேப் இருக்கக்கூடாது, இந்த இடத்துல கேப் இன்னொரு முனையோட கேப் இருக்கக்கூடாது. கேப் இல்லாத அளவுக்கு பிடிச்சிக்கணும். இங்கே டைப்பை சுத்தோண்டித்தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. டைட்டாடி சுத்தோடைத்தான் குடிச்சிட்டு ஒன்ஸ் சொன்ன இழுத்து பார்த்துக்கணும். இந்த இந்த எண்டு இந்த ரிங்கில் விடாண்டித்தான், இந்த இந்த ரிங்கில் விட்டுட்டு இது இழுத்து இழுத்து வேண்டித்தான். இந்த இந்த முடிச்சுலையும் முள்ளோட முனையில நுழைச்சிக்குவோம். பண்ண நுழைச்சிக்கிட்ட ஒரு சின்ன ஒரு வளைய ஒன்று போட்டுக்குவோம். போட்டுக்கிட்டாச்சு, தெரியுதுங்களா? பண்ண சுத்தி இத அப்படியே சுத்த வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் வந்து முனைய சுத்தணும், இப்போ வந்து இந்த ரிங்க சுத்தணும். ரிங்க இதா இப்போ இதில் வந்து என்னன்னா, இந்த பக்கத்தை இழுத்தா அவ்வளோதான் எண்டு. இந்த முனை இதை மட்டும் பிடிச்சி இழுத்தா வந்துடும். அடுத்த வீடியோவில் இந்த முள்ளை வச்சு எப்படி இழைச்சி கட்டுறாங்க, ஒரு தூண்டி முழு தூண்டியெல்லாம் எப்படி ஆக்குறாங்கன்றதை பற்றி காட்டுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.